இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் துணியில் சில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல சொல்றாரு, அரசாங்கம் முறையாக செயல்பட வேண்டும் அல்லது அரசாங்கத்தை திமுக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொரோனா விஷயத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த 20 நாட்களா? ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை, ஏன் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், ஆனா நான் வந்து அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் திரு ஸ்டாலின் சொல்லியிருந்தார், எதற்காக இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், அந்த அறிக்கையில் நிறைய அம்சங்கள் இருக்கு, இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். இந்த கொரோனாவின் தாக்கம் கிட்டத்தட்ட 20 நாள், நாளையோட அரசு அறிவித்த அந்த 21 நாள் ஊரடங்கு முடிய போகுது. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து சில மாநிலங்கள் ஊரடங்கு நீட்டிக்கிறதா சொல்லிட்டாங்க, ஆனா தமிழக அரசு இன்னும் சொல்லல, பிரதமர் தான் சொல்லுவார் முடிவு எடுத்துட்டாங்க. அது ஒரு தனி டாபிக், நம்ம அதை அப்புறம் விவாதிப்போம். நேற்றுக்கு திரு ஸ்டாலினுடைய அறிக்கையை நீங்க பாத்திருப்பீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அரசாங்கம் முறையா செயல்படணும் இல்லைன்னா திமுக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல திரு விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே போனார், பீலா ராஜேஷ் ஏன் பேச மாட்டேன்றாங்க, சுகாதாரத்துறை செயலாளர் செக்ரட்டரியா பேச மாட்டேன்றாங்க, இவரு சீஃப் செக்ரட்டரி திரு சண்முகம் ஏன் பேசுறாரு, இது போன்று எல்லாரையும் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, அடுத்தடுத்து ஏன் இந்த மாதிரி அரசியல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். உங்க பார்வையில் திரு ஸ்டாலின் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க இதை வந்து லாக்டவுனை நீட்டிக்கிறது சம்பந்தமா நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாம் முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் அதிமுக அரசு இன்னும் அறிவிக்கலைங்கிற பற்றி கேட்டீங்க. முதல்ல அந்த சப்ஜெக்ட்ல நான் என்ன பாக்குறேன்னா, ஏடிஎம்கே என்டிஏல உள்ள ஒரு பார்ட்னராட்டு தங்களை கருதுது. மக்களவை தேர்தலில் மோடியை பிரதமராக சொல்லிதான் அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டா அன்னைக்கு வந்து எல்லாம் மோடி எதிர்ப்பாளர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வாழ்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நாங்க அடுத்து வாக்களிக்க போறோம்னு எல்லாம் வந்துடவா போறாங்க. இல்ல, என்ன பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமிய இதை இதுன்னா இதை சொல்லி எதிர்ப்பீங்க, அதுன்னா இன்னொன்னு சொல்லி எதிர்ப்பீங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா மாதேஷ், அதிமுகவுக்குள்ள உள்கட்சி அரசியலோட ஒரு வெளிப்பாடுதான் மத்திய அரசுகிட்டே வந்து இந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி விடுவது. காரணம் உங்களுக்கே தெரியும், அதிமுக ரெட்டை தலைமையில இருக்குது, இவர் முதலமைச்சரா இருக்கிறாரு, கட்சி வந்து 50% ஓபிஎஸ், 50% இபிஎஸ்ன்னு இருக்குது. இந்த சூழ்நிலையில மக்களவையில வெற்றி பெற்ற ரவீந்திரநாத் குமார் வந்து மிகப்பெரிய அளவுல பாஜகவையும் அதன் கொள்கைகளையும் ஆதரிச்சு பேசுறாரு. குறிப்பா என்னை விட பெரிய அளவுக்கு மோடி ஆதரிக்கக்கூடிய ஒரு மோடி ஆதரவாளராட்டே அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமார் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து டெல்லிக்கு என்ன மெசேஜ் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குதுன்னா, நாங்களும் உங்களுக்கு ஒண்ணு எதிர் இல்லை, மோடியை வந்து நாங்க பெரிய அளவுல நாங்களும் மதிக்கிறோம், இந்த முடிவை நாங்க எடுக்கிறத விட மோடியை எடுக்கட்டுங்கிற அளவுக்கு மத்திய அரசிடம் இதை கொடுக்குறோங்கிறத அவங்க சொல்றாங்க. இதுதான் அரசியல் ரீதியான காரணமாக நான் கருதுறேன். நிர்வாக ரீதியான காரணமாக இந்தியா ஃபுல்லா ஒரே நிலைப்பாடு இருக்கணுங்கிற மற்ற கருத்துக்களை அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் சொல்லலாம், அரசியல் ரீதியான காரணமாக நான் இதைத்தான் கருதுகிறேன். திரு ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டு, அந்த அறிக்கை அரசு சரியா செயல்படணும் அப்படின்றாரு, இன்னும் சரியா செயல்படலன்னு அவருடைய பார்வைக்கு என்ன போயிருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா இவர் சீப் மினிஸ்டர் ரோல்ல இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி ரோல்ல இருக்கிறாரு, ரெண்டுவருமே அவங்கவுங்க ரோல்ல சிறப்பா தான் செயல்படுறாங்க. இதுல நான் அளந்து பார்க்க விரும்பல. இந்த சூழ்நிலையில என்ன செய்ய முடியுமோ அதே எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. அவரை பொறுத்தளவுல வந்து நீங்க ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டடு அக்செப்டட் லீடராட்டெல்லாம் இல்ல, ஒரு சூழ்நிலையில வர்றாரு. அந்த சூழ்நிலையில இன்னா போயிருவாரு, அண்ணா போயிருவாரு. ஸ்டாலினே சொன்னார, இந்த ஆட்சி விழா நாளைக்கு பிறகு நிற்காது, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிற்காது, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லாமே கை மாறிடும், எல்லாமே கால் மாறிடும்னு சொன்னாங்களே, எதுவுமே நடக்க இல்லையா? அப்போ அவர் தன்னோட ராஜதந்திரத்தால ஒவ்வொரு அண்ணா சொல்லுவார் இல்லையா, ஐ மெஷர் மை ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா, ஒவ்வொரு அடியும் அளந்து வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறாரு. தான் என்ன இடத்துல இருக்கிறோம், தன்னோட பலம் என்ன, பலகீனம் என்ன, உள்கட்சியில தனக்கு ஸ்ட்ரென்த் என்ன, எதிரிகள் யார், என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், பொது தேர்தலில் எவ்வளவு வாக்கெடுத்திருக்கோம், இடைத்தேர்தலில் எவ்வளவு வாக்கெடுத்திருக்கோம், கிராமப்புற உள்ளாட்சியில எவ்வளவு வாக்கெடுத்திருக்கிறோம், இப்படி நாளைக்கு இந்த கட்சி அரசியலுக்குள்ள என்ன வரப்போகுது, எல்லாத்தையுமே ஒரு கணக்கு போட்டு நிதானமாக தன்னோட பலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன், அதுதான் அவருக்கு பலம். இந்த பலத்தை நான் பல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த பலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட
தன்னோட அடிகளை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் நிலைமையில இந்த அளவுக்கு தான் செயல்பட முடியும். இதை தாண்டி நீங்க செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து நிச்சயமா வந்து எடப்பாடி எப்படி செயல்பட்டு அதோட பாதிப்புகள் எடப்பாடிக்கு வரட்டுன்னு நினைக்கக்கூடியவங்களாதான் இருக்க முடியும். நீங்க ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றது என்னன்றாரு, அவர் வந்து விஜயபாஸ்கரை ஏன் வந்து எங்க போனார் சுகாதாரத்துறை அமைச்சர், ஏன் பீலா ராஜேஷ் அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்றாங்க, ஒவ்வொருத்தரையும் இப்படி ஏன் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பார்வையை ஒரு குற்றச்சாட்டா தன்னுடைய அறிக்கையில பதிவு பண்ணியிருக்காரு. பீலா ராஜேஷ பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு செக்ரட்டரியா மருத்துவம் படிச்சுக்கிட்டு ஐஏஎஸ் முடிச்சிருக்காங்க, அது டைரக்ட் ஐஏஎஸ் ஆபிசர், கன்ஃபர்ட் அல்ல, ஒரு டைரக்ட் ஐஏஎஸ் ஆபீஸா இருக்கனால தன்னோட அந்த தன்னுக்குள்ள அந்த துறையை வந்து ரொம்ப சிறப்பா கையாள்றாங்க. ரொம்ப லகுவா வந்து டெக்னிக்கல் விஷயங்களும் தெரியுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களும் தெரியுது, நல்லாவே அவங்க பண்றாங்க. இப்போ இதுவரை நேற்று ஸ்டாலின் கேள்வி கேட்ட பிறகு இன்னைக்கு பீலா ராஜேஷ் தான் அவங்க அந்த அதை பிரஸ் கையாண்டாங்க, பிரஸ் பிரீஃபிங் அவங்க தான் பண்ணாங்க. விஜயபாஸ்கரை பொறுத்த அளவுல அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சரோட முதலமைச்சர் கட்டுப்பட்டவரா தான் இருக்க முடியும். விராக்கட்டியார்த்த சீஃப் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சர் வந்து அமைச்சரை தொடர்றதும் அதை டிராப் பண்றதும் வந்து விராக்கட்டியார்த்த சீஃப் மினிஸ்டர் தான். அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை கிடையாது. பட் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து அது விஜயபாஸ்கர் என்ற நபருக்கு எதிராக இல்ல, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் இமேஜையும் தாண்டி பெருசா போகும்போது எந்த சீஃப் மினிஸ்டரும் இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏற்கனவே வந்து இதே சுகாதாரத்துறையில முத்துசாமி அமைச்சரா இருந்தாரா, இன்பசாகர் அமைச்சரா இருந்தாங்களா, இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு நன்றாக தெரியும் ஜெயலலிதா பீரியட்ல. அப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலையில வந்து ஒரு லீடராட்டு கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்யூர் லீடராட்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இதைத்தான் நான் ஆர்கே நகர் ரிசல்ட் வந்ததுமே சொன்னேன், எடப்பாடி மன வலிமையோட 233 பொருந்தாதுன்னு சொல்றாரு. அவர் லீடராக விரும்புறாரு, விட்டுட்டு போகக்கூடியவர்கள்ங்கிறத ஆணித்தரமா நான் சொன்னேன். அப்படி ஒரு லீடரா விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டரை வந்து ஒரு அளவுக்கு மேல அனுமதிக்க மாட்டாருங்கிறது இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. எடப்பாடி இசின் பொலிட்டிக்ஸ் சரின்னு சொல்றீங்க, சரியா அவருடைய அறிக்கையில பதிவு பண்றது சரி. ஸ்டாலினுக்கு இது லாபம் தான், ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து முக்கியத்துவர்கள் வந்து தினகரனுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் முக்கியத்துவர்கள் வந்து அதிக அளவுல ஓட்டு போட்டிருக்காங்க. 8 எடப்பாடி கூட முக்கியத்துவர் இருந்தும் முக்கியத்துவர் ஓட்டு வந்து எடப்பாடிக்கு இல்ல, மிக குறைஞ்ச அளவுல 3வது இடத்துலதான், அது ரொம்ப கீழே லோ ஓட்டா தான் இருக்கும். அதிமுகவுக்கு விட தினகரனுக்கு வந்து கள்ளர் மறுவர் ஓட்டுகள் வந்து பெரிய அளவுல போயிட்டு, அந்த சூழ்நிலையில இந்த 8 இருந்தாலும் இந்த சமூக ஓட்டுகள் வந்து வரலங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் கூட ஒரு ஓரளவு ரொம்ப சொற்பமான ஓட்டு வந்திருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில வந்து எடப்பாடி வந்து கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து ஃப்ரீயா செயல்பட்டு சைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருங்கும் போது வந்து அவரு அவரை பற்றிய மற்ற குற்றச்சாட்டுகளை கூட நேற்று ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து இவர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாக விஜயபாஸ்கரின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே நல்ல முறையில் அவங்க வந்து திமுகவில் இருக்காங்க, அவங்க ஆதரவு வளையம் கூடுங்கிற அளவுக்கு தான் ஸ்டாலின் அதை கணக்கு போட்டு பேசியிருப்பாரு. விஜயபாஸ்கர் வந்து ஸ்டாலினுக்கு எதிரில்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினுக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, 50-50 தான், இப்பவே வந்து அதை நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமிய 50% அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரை எதிரியா கருதி விஜயபாஸ்கருக்காக பேசுவதன் மூலமாக விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அவரோட சமூக தளத்தை சேர்ந்தவர்களோட ஆதரவு குட்டியில் தனக்கு கிடைக்கும்னு ஸ்டாலின் நினைச்சிருப்பாரு. மற்றபடி விஜயபாஸ்கர் மேல ஸ்டாலினுக்கு எந்த பாசமும் எதுவும் இல்ல. இதேதான் தினகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு, விஜயபாஸ்கரை வந்து புறம் தள்ளி ஓரம் வச்சிருக்காரு திரு எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தினகரன். அதையும் நம்ம எப்படி பார்க்க முடியும் இந்த நேரத்துல? வந்து தினகரன் வந்து அதிமுகவுக்குள்ள ஸ்லீப்பிங் செல் எல்லாம் அரசியல் பண்ணவரு. தினகரன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரா 5% ஓட்டு எடுத்து நிற்கிறாரு, அதை நம்ம மறுக்கல, ஒத்துக்கிறேன். பட் ஸ்லீப்பிங் செல்லுங்கிறதெல்லாம் அது அர்த்தமே இல்லாத ஒண்ணுமே கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே நான் முன்பே பதிவு பண்ணியிருந்தேன், அதுதான் நடந்தது. இப்போ வந்து விஜயபாஸ்கர் ஒரு ஓப்பன் செல்லா வந்தா என் வேண்டாம்னா இருக்குங்கிற அடிப்படையில நாளைக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு ஆதரவா ஒரு விஷயத்த சொல்லி வைப்போம், அது வந்து குட்டியில கூட்டம் அப்படிங்கறதுல வந்து எதே ஸ்டாலின் என்ன அடிப்படையில சொன்னாரோ அதே அடிப்படையில டிடிவி தினகரன் சொல்லியிருக்கலாம். காரணம் வந்து அந்த கள்ளர் மறவர் சமூக வாக்குகள் வந்து டிடிவி தினகரங்கிட்டையும் ஸ்டாலின் தான் இருக்குது. 8 இருந்தும் அதுல வந்து எந்த வாக்குகள் இல்லைங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். இதுல வந்து இந்த 8 யார சைடு லைன் பண்ணாலும் ஒண்ணு பெரிய வாக்குல ஒண்ணு பெரிய பாதிப்பு வராதுங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். காரணம் வந்து அந்த வாக்குகள் வந்து தினகரன் கையில போயிட்டு ஸ்டாலின் கையில இருக்குங்கிறது நன்றாக தெரியும். என்றாலும் ஒரு ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ
எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அரசை கொண்டு போகக்கூடிய நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால எந்த அமைச்சர்கள் மீதும் வந்து தீவிரமான நடவடிக்கைகள் எதுவும் இல்லாம லகுவான மென்மையான நடவடிக்கைகளை அவர் செயல்பட்டு வருகிறாரு. விஜயபாஸ்கர் பனிப்போர்னு சொல்றாரு தினகரன், அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. பனிப்போருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட எடப்பாடி ஸ்டேச்சருக்கு வந்து அதிமுக அங்க இருக்கிறது வந்து பன்னீர்செல்வம் மட்டும்தான். இவர் வந்து விஜயபாஸ்கர் வந்து விராலிமலையில செல்வாக்குள்ள ஒரு தலைவர் தான். ஜாதியம் தாண்டி விராலிமலையில அவர் வந்து ஆதரவு வளையத்தை வச்சிருக்கிறாரு. பல ஆதரவாளர்களை வச்சு அங்க களத்துல இருந்து வந்து பல விஷயங்கள் ஜல்லிக்கட்டுனாலும் பலத்திலையும் செயல்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஆளா தான் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு. பட் விஜயபாஸ்கர் வந்து எடப்பாடிக்கு இணையான ஒரு தலைவரா அதிமுக இருக்கிறாருன்னா நிச்சயமாக அது இல்லை. சார், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை அடிக்கிட்டு போறதனுடைய நீட்சியா இந்த தன்னார்வலர்கள் வந்து உணவுப் பொருட்கள் கொடுக்கறத வந்து நிறுத்த சொல்லி தடை விதிச்சிருக்காங்க தமிழக அரசு. இதை எதிர்த்து இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. திரு ஆர் எஸ் பாரதியின் மூலமாக ஒரு வழக்கு ஒன்று போயிருக்கு. இப்ப நீதிமன்றம் அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நேற்று வரையில பரஸ்பரமா குற்றச்சாட்டுகளை மாறி மாறி எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் வைத்திருந்தவங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வந்திருக்குது. இதை எப்படி பார்க்க முடியும் சார்? நிச்சயமா இது வந்து கோர்ட்டுக்கு போய் தான் தீரணும். ஆளும் அரசு வந்து தன்னார்வலர்கள் பண்ணும்போது வந்து பலரும் பல விதமாக வந்து பண்ணலாம். அதுவே வந்து பாதுகாப்பு குறைபாடுகளும் இந்த வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு கருத்தை வந்து கருத்தின் அடிப்படையில வந்து ஆளும் அரசு அதுக்கு வந்து தடை விதிக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றம் வந்து இதை தகுந்த பாதுகாப்போடு எல்லாரும் தன்னார்வலர்கள் எல்லாம் செய்யலாங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். நீதிமன்றம் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த தன்னார்வலர்களை அனுமதிக்கும் என்றுதான் கருதுகிறேன். ஆனால் அரசின் கன்சர்ன் என்னன்னா இதனால வந்து வியாதி பரவதுக்குள்ள சூழ்நிலை வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசு வைப்பதனால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தகுந்த பாதுகாப்போடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீதிமன்றம் அப்படி சொல்லுன்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தானும் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டேன், செய்ய முன் வந்தவர்களையும் தடுக்கிறதுன்றது எந்த மாதிரி ஆட்சி, இது வந்து வஞ்சக எண்ணமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா திரு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, இது வந்து சந்தர்ப்பாத அரசியல் பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. செய்ய வந்ததை தடுக்கிறது இல்ல, முறைப்படி முறையா செய்ய வேண்டும்ங்கிறதா நோக்கம். செய்ய வர்றதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு அரசு தடுத்தா அது மக்கள் விரோத அரசுங்கிற பேரை எடுத்துரும். இவங்க வந்து அதுல வந்து சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அந்த கண்டிஷன்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டா செய்யறதுல எந்த தடையும் இருக்காதுன்னு நான் கருதுறேன். சந்தர்ப்பவாத அரசியல் திரு எடப்பாடி அவர்களுக்கு திரு ஸ்டாலின் பண்றது என்ன அரசியல் தான் தெரியுது, அதுதான் என்னுடைய கேள்வி சார். திமுக அதிமுக லாவணி அரசியல் தானே பண்ணுவாங்க, இது வந்து கருணாநிதி தான் பண்ணாத அரசியலா? அதனால அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம போய் நீங்களே பல பதிவிட்டு அவசியம் இல்ல. அவங்க மாறி மாறி அப்படித்தான் செய்வாங்க. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்துல பேசினதை விட இது ரொம்ப சாஃப்டா மைல்டா தான் பேசுறாரு, நம்ம உங்களுக்கே தெரியும். தேர்தல் காலத்துல என்ன பேசினாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ரெண்டுவரோட பேச்சுகள் வந்து மைல்டா தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி மைல்டா போனதுதான் நம்மளை போன்றவர்கள் வந்து அதை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையில வந்து ஸ்டாலின் கடுமையான அந்த அறிக்கையில கடைசியில ஒரு அறிக்கையில வந்து மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த வார்த்தை வந்து அதற்கு வந்து பல அரசியல் அர்த்தங்கள் உண்டு. என்ன வார்த்தையை சார், எந்த வார்த்தையை சொல்றீங்க? கடைசியா நீங்க செயல்படுறீங்களா, நாங்க செயல்பட வைக்கட்டான்னு கேட்டிருக்காரு பாத்தீங்களா? அந்த வார்த்தையினுடைய இது என்னவா, எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க? அதாவது வந்து ஸ்டாலினால இதுவரை அந்த அரசை கலைப்பேன் கலைப்பேன், இன்னா கலை இது, அண்ணா கலை இது, காலையில கலை இது, நாலு நாள் கலை இது, சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு பிறகு கலை இதுன்னு சொல்லிக்கிட்டு கலைக்கவே முடியல. நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வர முடியல. தினகரனை ஸ்டாலின் நம்பல. அப்பயும் நம்ம சொன்னோம், தினகரனும் ஸ்டாலினும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ் இருக்கும். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்டாலின் கொண்டு வந்தாருன்னா தினகரன் வந்து ஸ்டாலின் கூட நிற்க மாட்டாரு, உடனே வந்து அதிமுக முதலமைச்சரை மாத்த நினை போவார். இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறது நான் ஆணித்தரமா நான் சொன்ன கருத்துக்கள், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா அந்த சூழ்நிலை எதிர் எடப்பாடிங்கும் போது எடப்பாடி எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் போது எடப்பாடி அரசுக்கு மாற்றே இல்லைங்கிற சூழ்நிலையில ஸ்டாலின் வந்து இப்போ ஏன் இதை சொல்றாருன்னா, மத்திய அரசு நடவடிக்கைகள் வந்து எடப்பாடி அரசுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிதி ஒதுக்கீட்டுல வந்து பாராபட்சத்தை மத்திய அரசு காட்டுது. அப்ப வந்து இந்த சூழ்நிலை என்ன இருக்குதுன்னா, ஏற்கனவே ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும், தன் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் மோடி வந்து மிகவும் பகிரத பிரயத்தனங்கள் பண்ணாரு, முயற்சி பண்ணாரு. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளோட 13% கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்குகளுக்காக வந்து அது தன்னை பாதிச்சிடும். தான் வந்து கருணாநிதி அல்ல, நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்தவ முஸ்லீமை பகைச்சா அது நமக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்படும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியனாங்கிற வார்த்தையை நானே ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கிறேன். மோடி கூட அவர் கூட்டணிக்கு போகல. ஆக மோடி விரும்பினது ஸ்டாலின் தான்.
அதிமுக பிளவுபட்டு நின்ற நிலையில ஸ்டாலின் தான் அங்க வெற்றி வீரர்னு மோடி அப்பவே கணக்கு போட்டாரு. பாராளுமன்ற தேர்தல் முடிவும் மோடி கணக்கு போட்டது மாதிரிதான் இருந்தது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மோடி வந்து திமுக தலைவர் கருணாநிதி பார்க்க வந்தது, அவரோட ஒரு தன்னுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு தன்னுடைய பாசத்தை காட்டினது எல்லாமே நமக்கு தெரியும். ஸ்டாலினோட அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களுக்காக தான் திமுக பாஜக கூட்டணியே வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு வந்து அந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு பின்னடைவா முன்னடைவா எதுவும் இல்லைன்னு மோடி அவர்களை மதிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்கு போனாரு. அந்த கூட்டணிக்கு போனதையே மோடி ஒரு பெரிய ஒரு விஷயமா கருதி தன்னை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த அந்தஸ்தை கூட எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஆனால் இவங்க வந்து பொலிட்டிக்ஸ்ல மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம் தான் குறி, அதிமுகவால தனக்கு லாபம் இல்லைங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது. ஆனா லாபம் தரதுக்கு வேற யாரும் இல்லைங்கிற ஒரு வேதனையும் பாஜக சைட்ல இருக்குது. பாஜக ஏற்கனவே வச்ச குறி வந்து ஸ்டாலினுக்கு தான், ஸ்டாலின் அந்த குறியில தப்பாத போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த மூன்று மாநில தேர்தல்கள் தோத்து நின்ற சூழ்நிலையில எடப்பாடி ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்ததுனால எடப்பாடி மீது ஒரு நல்லெண்ணம் மோடிக்கு இருந்தாலும் கூட அரசியலில் லாபம் இல்லை என்ற சூழ்நிலையில் மோடிக்கு தமிழகத்தில் அரசியல் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில வந்து இன்னைக்கு அதிக எம்பிக்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினால முடியும். ஸ்டாலின் வந்து இந்த மைனாரிட்டி ஓட்ஸுக்காக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்காக அதுல முயற்சி பண்ணவில்லையே தவிர அதிமுக கழகம் ஒரு லெவலுக்கு மீறி ஸ்டாலினை நீங்க டீஸ் பண்றதோ அதிரடியா போறதோ நடந்தா பாஜகவுடன் கைகோர்த்து இந்த அரசுக்கு எவ்விதத்துல தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு விதமான தொல்லைகளையும் வந்து அதிக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினால முடியும். அதைத்தான் ஸ்டாலின் வந்து இன்டைரக்டா சொல்றாரு, எனக்கும் பலம் இருக்கு, நான் தான் மோடி பக்கம் போகாம இருக்கிறேன், நான் நினைச்சா மோடி கிட்ட எப்பவும் போலாங்கிற அடிப்படையில தான் ஸ்டாலின் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதை நான் உங்களுக்கு மட்டுமல்ல ஒரு சில இங்க மோடி ஆதரவாளர்கள்னு ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டுல தெரியுது, அந்த கூட்டத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்க எதிரி வந்து காங்கிரஸ் தான், உங்க கொள்கை எதிரி கம்யூனிஸ்ட் தான், நேரடி எதிரி காங்கிரஸ் தான், திமுகவை நீங்க எதிரியா நினைச்சீங்கன்னா ஸ்டாலின் ஓகேன்னு சொன்னா எந்த நேரத்துல கூட மோடி ஸ்டாலின் கூட கைகோத்துக்கொள்வாரு. இதை தான் வந்து தாங்க தான் பிஜேபிக்கு அதாரிட்டின்னு ஓட்டே போடாம பிஜேபிக்காக பேசக்கூடிய நபர்கள் அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி எந்த உயரத்துல இருந்தாலும் சரி யதார்த்த நிலைமை இதுதாங்க. யதார்த்த நிலைமையை தெரியாம நீங்க பேசிட்டு தெரியுங்க, நீங்க முகநூல்லையும் இப்படிதான் யதார்த்த நிலைமையை தெரியாம பாஜக ஆதரவாளர் இருக்காங்க, அல்லது புதிய பாஜக ஆதரவாளர்களாக மத்திய அரசுல பலமா இருக்கனால தங்களை தகவமைத்துக் கொள்வர்களும் இப்படித்தான் பேசுறாங்க. உண்மை நிலைமை அது அல்ல. மோடி வந்து திமுக கழகத்தை விரும்புறாரு, ஸ்டாலின் கூட்டணியை விரும்புறாரு. ஸ்டாலின் தான் இந்த 13% பலமான கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஒன்றிணைந்து போடக்கூடிய வாக்குகள். அவங்களுக்கும் வேற ஒன்றும் பெரிய பிரின்சிபல் ஒன்றும் கிடையாது, மோடி பிற்படுத்தப்பட்டவர் பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. மோடி ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவருங்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்குறாங்க கேட்டா திராவிடம் மாநில சுயாட்சி அது இதுன்னு பேசுவாங்க. பட் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, அவங்க டிசைடிங் ஃபேக்டரா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஸ்டாலின் வந்து மோடி கூட கை கொடுக்காம இருக்கிறாரு. ஆக இந்த உண்மையைத்தான் மறைமுகமா வந்து எடப்பாடிக்கு வந்து ஸ்டாலின் உணர்த்துறாரு. நான் நினைச்சா எப்ப வேணாலும் மோடி கூட கைகோப்பேன், நான் மோடி கூட கைகோத்தா உங்களுக்கு என்ன நிலைமை வரும், மோடியால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வருங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்கிற இந்த எண்ணத்துலதான் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று அதிக எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய தைரியத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. சார், இப்ப நேற்றைக்கு நடந்த திரு எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் அவர்களுடைய பரஸ்பர மோதலுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு முக்கியமான ஒரு இறுதி கேள்வி, இது வந்து கடந்த நேர்காணல உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கான, நேர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான கேள்வி இது. இதற்கும் பதில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு இணைப்பு கேள்வியா இதை வச்சிடறேன். என்னன்னா, கடந்த முறை திரு மோடி அவர்கள் திரு ஸ்டாலினை ஜெயலலிதாவுக்கு நிகராக பார்க்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பதிவிட்டுறீங்க. பல முறை அந்த நேர்காணல நீங்க சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட இந்த 20 நிமிட நேர்காணல. இதை வந்து நிறைய பேர் ஏத்துக்கல. என்னன்னா, ஜெயலலிதாவையும் ஸ்டாலினையும் மோடி வந்து அப்படிதான் பாக்குறாரு, ஜெயலலிதாவுக்கு நிகராக ஸ்டாலினை பாக்குறாருன்றது எந்த அடிப்படையில திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க சார். அதாவது வந்து நான் தெளிவா சொல்றேன், ஒரு சில கூட்டம் வந்து மோடிக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ராஜ்யசபா வேணும் செல்ல நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து எல்லா இதுலயும் பேசிட்டு தெரிஞ்சாங்க. அப்ப நான் சொன்னேன், ஜெயலலிதாவுக்கு மக்களவை வந்து மோடிக்கு வந்து சூப்பர் ஃபுல் பஸ், ராஜ்யசபா இன்னாடிக்கு வச்சு பெரிய அளவுக்கு ஒரு சீர்திருத்தங்கள் பண்ணா காங்கிரஸ் கூட சேர்ந்துதான் மோடி பண்ணுவாரு, தெலுங்கானாவை வந்து தனியா பிரிச்சு கொடுக்கும் போது பாஜக வந்து காங்கிரஸ்க்கு ஆதரிச்ச மாதிரி காங்கிரஸ் ஆதரவு எடுத்துதான் பண்ணுவாரே தவிர ஜெயலலிதாவோட ஆதரவு வந்து ஒண்ணும் மோடிக்கு ஒன்னும் மஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவும் மோடிக்கு ஒன்னும் மஸ்ட் கிடையாது. ஆனா மக்களவை தேர்தலில் வந்து 37 இடங்களை பெற்றிருந்த ஜெயலலிதா ஒரு முக்கியமான தலைவராக தான் மோடி மதிச்சிருந்தாரு. அது வந்து மஸ்ட் இல்லை, ஒரு என்றாலும் 37 இடத்தை பெற்றிருக்காருங்கிற மரியாதையை வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து மோடி கொடுத்திருந்தாரு. சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த 37 இடங்கள்ல வந்து ஒரு ஒரு பெருவாரியான இடங்கள்ல வந்து
22-17 நினைக்கிறேன். 17 இடங்கள்ல வந்து திமுக அதிக மெஜாரிட்டி வந்ததும் அருண்ஜேட்லி சொன்னாரு, காங்கிரஸ் புல்டவுன் டிஎம்கேன்னு வந்து அந்த ஈக்குவல் வெற்றியை வந்து திமுக பெற்றனால திமுக கழகத்துக்கு அந்த மரியாதையை 2016 மேல மோடி கொடுத்தாரு. என்றாலும் வந்து அந்த 37 எம்பிக்கள் இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து உரிய மரியாதையை மோடி கொடுத்தாரு. அந்த 37 எம்பிக்களால வந்து மோடி அரசு இல்லை, அதனாலதான் ஜெயலலிதாவை வந்து பொறுப்பு கொண்டு வர வழியனுக்கவும் வரவேற்கும் எல்லாம் மோடி வச்சாரு. அந்த அளவுக்கு ஜெயலலிதா மன்மோகன் சிங் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போடணும்னு சொன்னவங்க வந்து மோடி கிட்ட வந்து பரிதாபமா நடந்து போனாங்க, பரிதாபமா வழியனுப்பி வச்சாங்க. அதாவது மோடிக்கு ரெப்ரஸண்டேட்டிவான சின்னமேனி வித்யாசா ராவ, நான் அதை ஒன்றும் குறையா சொல்லல. அரசியல் நிலைமை ஜெயலலிதாவுக்கு வேற சிக்கல்கள் இருந்தது. 37 எம்பி அவங்கள்ட்ட ராட்சச அளவு பலம் இருந்தாலும் அந்த பலம் வந்து சூப்பர் குளோஸா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கக்கூடிய எம்பிக்களும் வந்து ஒரு பலமான எம்பிக்கள் தான். ஜெயலலிதா கிட்ட அன்னைக்கு 37 இருந்தா கூட, ஸ்டாலின் 20 மேல இருந்தா கூட பலமான எம்பி தான். ஸ்டாலினுக்கு அன்னைக்கு கூட அன்னைக்கு கூட வந்து ஜெயலலிதாவுக்கு இணையா கருணாநிதி சட்டமன்ற தேர்தலில் எழும்பி வந்துட்டாரு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு பெரிய உயரத்துல இருக்கிறாரு. இது மோடிக்கு நன்றாகவே தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்த் இன்னும் அரசியல் களம் வராத சூழ்நிலையில ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ்ல வந்து ஸ்டாலினுக்கு உயரம் வந்து பெருசு, அது மோடிக்கு தெரியும். மோடிக்கு வந்து அடிப்படையில நிறைய எம்பிக்கள் வச்சிருக்கிறதுனால மட்டுமே ஜெயலலிதாவுக்கு நிகராக திரு ஸ்டாலினை பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? அது எப்படி சார்? அது மட்டுமே காலகட்டத்துல அன்னைக்குள்ள காலகட்டத்துல ஜெயலலிதாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2016 கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவரா 1-1 உதயசூரியனை தாண்டி கருணாநிதி ஜெயித்து வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து பொது தேர்தலில் ஸ்டாலினோட உயரம் வந்து பெருசுங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸ்டாலின் வந்து உயரத்தில் இருக்கிறாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற உயரம் தான் இன்னைக்கு இருக்கு. 57 காமராஜர் பொசிஷன்ல காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற உயரத்துல காமராஜ் இருந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது வந்து இன்னைக்கு மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை. நாளைக்கு ரஜினிகாந்த் வரும்போது இது எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருது, அல்லது ரஜினிகாந்த் வராமலே இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் இதுல என்ன மாற்றத்தை நாளைக்கு செய்ய போறாங்கிறதெல்லாம் வந்து நாளைக்குள்ள சூழ்நிலைகளை வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர, இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு உயரம் பெருசு. இந்த வந்து அரசியலே வந்து தமிழக அரசியலே காமராஜ் வர்சஸ் ஆண்டி காமராஜ்ங்கிற புள்ளியில இருந்தா நான் சொல்லுவேன். அதே புள்ளியில இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் ஆண்டி ஸ்டாலின் வந்து செதறி கிடக்குது. ஆண்டி ஸ்டாலின்ல வந்து இரட்டை தலைமையா அதிமுக இருக்குது. அதிமுகக்குள்ளேயே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் வந்து திராவிட கருத்தியலுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்ற கருத்தியல இருக்கிறாரு. தினகரன் வந்து ஆண்டி ஸ்டாலினா இருக்கிறாரு. கமலஹாசன் ஆண்டி ஸ்டாலினா இருக்கிறாரு. அப்ப நீங்க ஆண்டி ஸ்டாலின் ஆட்டே வந்து இரட்டை தலைமை உட்பட ஒரு 6 தலைவர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி உட்பட எல்லாருமே ஸ்டாலினை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து சூப்பர் காஸ்ட் நியூட்ரலா வந்து ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடியை கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது இன்னும் ரஜினிகாந்த் வந்து களத்துக்குள்ள நுழைய இன்னும் வரல. ஆக ஸ்டேட்டஸ்கோ களத்துல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு 6 தலைவர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் கூட இருக்கவங்க ஸ்டாலின் பக்கமே இருக்கிறாங்க. இது மோடிக்கு வந்து ஒவ்வொரு அரசியலையும் துல்லியமா வச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து தேவேந்திரர்களுக்கு கிருஷ்ணசாமி இருக்காப்புல, பரைய சமுதாயத்துக்கு திருமாவளவன் இருக்கிறாரு, அதனால யாரும் இல்லாத அருந்தைய சமுதாயத்தை சேர்ந்தவரை தலைவரா போடணும்னு எல்லாம் கணக்கு போட்டு போடக்கூடிய மோடிக்கு, முக்குளத்தூருக்கு இவ்வளவு மந்திரி இருக்குது, விளையாடக்கூடக்கு இவ்வளவு மந்திரி இருக்குது, நாடார்களுக்கு ஒரு மந்திரி தான் இருக்குது, அதனால தமிழிசைய கவர்னரா போட்டா அதுல நமக்கு கெயின் கிடைக்கும்னு ஒவ்வொன்றையும் துல்லியமா பார்க்கக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மிக துல்லியமாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் நான் கூறினேன். நான் கூறியது முழுக்க சரி. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம் தான் கூறி, அது மோடிக்குனாலும் சரி ஜெயலலிதாவுக்குனாலும் சரி யாருக்குனாலும் சரி, மோடி இங்க யாரால தனக்கு லாபம் தர முடியும்னு இன்னைக்கு கணக்கு போடுறதுல வந்து அதிக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் முதல் ஆளாட்டு கருதுறாரு. ஸ்டாலின் தான் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக மோடி பக்கம் போகாம இருக்கிறார். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. அதே போல அரசு செயல்படணும் இல்லைன்னா திமுக செயல்பட வைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு ஸ்டாலின் பயன்படுத்துவதற்கான காரணம் திரு மோடி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு நிகரா திரு ஸ்டாலினை பாக்குறாரு. பிளஸ் இங்க ஸ்டாலின் எந்த அளவுக்கு வலுவா இருக்காருன்னு மோடி அந்த மனநிலையில தான் இருக்காரு. மோடி இன்னமும் என் பக்கம் தான் இருக்காரு. மோடி எனக்கு வீசுற வலையில நான் மாட்டாம இருக்கேன், நான் தான் விலகி இருக்கேன், நான் போனேன்னா நீங்க எனக்கு கீழே தான் அப்படின்ற அடிப்படையில திரு ஸ்டாலின் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்ற ஒரு தகவலை கொடுத்திருக்கீங்க. நேர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஸ்கைப் மூலமாக ஒரு நேர்காணல் இந்த சமயத்துல கொரோனாவின் தாக்கம் குறையணும், மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம ஒரு நேர்காணலை சந்திக்கணும் சார். இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னன்னு தெரியாம ஒப்பீனியன் பேசக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. அது திராவிட கழகத்துக்கும் புரியாது, திராவிட கழகத்துக்கு எதிராக கருத்து உருவாக்கம் பண்ணக்கூடிய இன்னொரு தரப்புக்கும் புரியாதுங்க. பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் இதுதாங்கிறத வந்து என்னால ஆணித்தரமா விளக்கி சொல்ல முடியுங்க. நன்றி, மிக்க நன்றி சார்.